சித்தாராம், இந்த வீடியோவில் நம்ம நவோதயா பள்ளி தமிழக சமச்சீர் அரசு கல்வி இந்த ரெண்டுல இருந்தும் நீட்டுக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் எப்படி தேர்வாயிருக்காங்க, இல்லை எப்படி தயார்படுத்தி இருக்கு இந்த சிலபஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அதாவது 2017-18-19 இந்த டேட்டா தான் நான் எடுத்திருக்கேன், ரீசன்ட் பாஸ்டில் உள்ள டேட்டா தான் எடுத்திருக்கேன். 2017 நவோதயா பள்ளியில் படித்து நீட்டு தேர்வுக்கு அப்பியர் ஆனவங்க மொத்தம் 14,183, அது வந்து இதர மாநிலங்களில் இருந்து. அதில் 11,875 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவுட் ஆஃப் தட் 7,000 பிளஸ் மாணவர்கள் மெடிக்கல் காலேஜில் சேரவும் செஞ்சிட்டாங்கன்னு அரசு சொன்னால் கூட ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை தனியார் எதுவும். என்டிடிவி எல்லாத்துலேயும் இவங்க பக்கத்துலேயே நிற்கிற என்டிடிவி அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 83.72% பீப்புள் குழந்தைங்க வந்து மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாச்சு. ஓகே, 2019 போன வருஷம் 14,500 பேர் அப்பியர் ஆனாங்க சார். 12,654 மாணவர்கள் நீட்டை கிராக் பண்ணியிருக்காங்க நவோதயா பள்ளியில் படிச்சு. அதே 2019 தமிழக அரசு மற்றும் அரசு எய்டட் பள்ளியில 19,680 பேர் நீட்டுக்கு அப்பியர் ஆனாங்க. மொத்த மார்க் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 720, அதுல 400 மார்க் வாங்கி கிளியர் பண்ண ஆளு ஒரே ஒரு ஆள், இந்த 19,680 பேர் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படி மார்க் வாங்கிச்சு. பொதுவாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கோச்சிங் அட்டெண்ட் பண்ணவங்களில் 1.6% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. சரி, இது ஏன் இப்படி அப்படின்னு நம்ம கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் எழுத வரல அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் இல்லையே அப்படிம்பாங்க. ஓகே, சிபிஎஸ்சி சிலபஸில் படி போடாதீங்க. ஏன்னு கேட்டால் ராஜஸ்தான் ஒடிஷாங்கிற ரெண்டு மாநிலத்திலையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவான சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தான் ராஜஸ்தான் அண்ட் ஒடிஷாவில் இருக்குது. ஆனால் அதே ராஜஸ்தான் ஒடிஷாவில் தமிழ்நாட்டை விட ஜாஸ்தி பேர் இந்த நீட் தேர்வை கிராக் பண்ணுறான். எப்படி? அப்போது உங்கள் சமச்சீர் கல்வியோட தரம் அப்படி இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். இதுக்கு மேலே அப்புறம் தமிழ் மொழி தான் ஆங்கில மொழி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொத்தமாக 2018 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக இந்தியாவில் வந்து 80% பேர் இந்த எக்ஸாமை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க. 11% பேர் தான் ஹிந்தியில் எடுத்திருக்கான். குஜராத்தியில் 4.31% பேர் எடுத்திருக்கான். 3% குழந்தைங்க வந்து பெங்காலியில் எடுத்திருக்கான். தமிழில் எத்தனை பேர் சார் எடுத்தான்? 1.86%. அப்போ நம்ம தாய்மொழி கல்வியிலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை, நம்ம வந்து சிலபஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலை, அப்புறம் இந்த குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? ஆனால் பரீட்சையை நிறுத்துன்னு மட்டும் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் மேலே எந்த நவோதயா பள்ளியில் 83.72% பேர் நீட்டில் ஜெயிச்சு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனானோ அந்த நவோதயா பள்ளியை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன விடாத செஞ்சது இந்த திராவிட அரசியல் தான். அந்த குற்றச்சாட்டோட நான் இந்த உரையை நிறைவு படுத்துறேன். நன்றி. ராதே ராதே.